வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, எல்லாரும் விரும்புத காரக்குழம்பு. இன்றைய ஸ்பெஷல் ஆர்ஆர் ஃபுட்டின் காரக்குழம்பு. நண்பர்களே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ சின்ன வெங்காயம் முக்கால் கிலோ வெட்டி வச்சுருக்கேன். அடுத்து வெந்தயம், புளி, மல்லிப்பொடி, பத்தப்பொடி, மூணு தக்காளி பழம், மஞ்சத்தூள், சுத்தமான நல்லெண்ணெய் 300 மில்லி, கொஞ்சம் வெந்தயம். இப்போ வெந்தயம் பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. வெந்தயம் வந்து ரொம்ப கருவிடாமல் பார்த்துக்கணும். வெந்தயம் பொரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த சின்ன வெங்காயம் நறுக்கினதை உள்ளே போடணும். 10 நிமிஷம் இந்த பொடி உள்ள சின்ன வெங்காயம் நல்லா முருக வேகணும். அதாவது கருகப்படாது, முருக வேகணும். சின்ன வெங்காயம் வந்து நல்லா முருகிட்டு முருங்கனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, இப்போ கருவேப்பிலை போடணும். வெங்காய குழம்பு சாப்பிட்டது அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் பார்த்துங்க. இது வந்து நம்ம வெந்தயம் செய்கிறது, மல்லிப்பொடி இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது பார்த்துங்க. வத்தப்பொடியை போடுறது, எடுத்து வச்சு வத்தப்பொடியை அப்படி கொஞ்சம் கிண்டணும். 1 நிமிஷம் 1.5 லிட்டர் தண்ணியில் கரைச்சி ஊற்றணும். எடுத்து வச்சுருக்க மஞ்சப்பொடி, மல்லிப்பொடி போட்டு அப்படியே கிண்டி விடணும். இந்த தக்காளி வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி போடணும். தேவையான உப்பு, கொஞ்சம் கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கட்டு. கரெக்டாக 20 நிமிஷம் ஆகும் இந்த குழம்பு வைக்கிறதுக்கு. இந்த கார குழம்பு வைக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். இன்னொரு 20 நிமிஷம் கொதிக்கட்டு. இன்னும் கொஞ்சம், இன்னொரு 2 நிமிஷம். கலர் பார்த்தீங்களா, இப்போ கலர் அப்படியே மாறிக்கிட்டு இருக்கு. இன்னும் 2 நிமிஷத்தில் கலர் வந்து நல்லா சிகப்புகளை அருமையாக வரும். இருபது நிமிஷம் ஆகிட்டு குழம்பு ரெடி ஆகிட்டு. கார குழம்பு பாருங்கள், மனம் வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது பார்த்துங்க. எதனால் இதை நான் வெளியே சொல்லுதேன்னா, உங்களுக்கு என் சகோதரிகள் நிறையா பேர் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதாவது இந்த கார குழம்பு வைக்கிறது எப்படி நீங்கள் சொல்லித்தாங்கன்னு. அது நம்ம சொன்னால் புரியாது பார்த்தீங்களா. அதனால் நம்ம ஒன்று ஒன்றா வச்சு காமிச்சா புரியணும் தான் இந்த பதிவை வெளியிடுறேன். கலர் பார்த்துறீங்களா, கலர் வந்து நல்ல சிகப்பு கலராக அருமையாக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்கள் ஆதரவு எப்போதும் எனக்கு எப்போதும் தாங்க. அன்புடன், ஆர் காமராஜ்.